சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். வணக்கம் நண்பர்களே, நான் இருக்கிற இடம், நான் போட்டிருக்க சட்டை வேஷ்டி எல்லாமே பச்சை பசைன்னு இருக்குல்ல. ஆமாங்க, நம்ம இப்போ பொங்கல் திருவிழாவை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, நம்ம மக்கள் பொங்கல் வைக்கும் போது அவங்க இந்த பொங்கலோடு சேர்ந்து நம்ம மக்களோட மனசும் பொங்கும் பாருங்க, அதனால தாங்க நம்ம பொங்கலுக்கு பொங்கல்னு சொல்லி பேர் வந்துச்சு. நம்ம பொங்கல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படலைங்க, இலங்கை, கனடா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னட பிரதமர் நம்ம பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காருங்க. இதெல்லாம் விடுங்க, இதை விட முக்கியமானது, தை 1ஆம் தேதியை நம்ம ஏங்க பொங்கல்னு கொண்டாடுறோம். ஆடி மாதம் வெதல் நாள் போட்டு தை மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணுறோம்லங்க. அதுக்கு நம்மளுக்கு துணையாக இருக்கிற பஞ்சபூதங்கள், சூரியன், இறைவன், அது மட்டும் இல்லாமல் உழவர்களின் நண்பனாக இருக்கிற மாடுகள், இவங்கள்லாம் போற்ற வகையில் தாங்க நம்ம இந்த தை பொங்கல் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம பொங்கலுக்கு முக்கியமான ஒன்று மறந்துட்டோங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, கரும்பு தாங்க. நம்ம ஏன் தெரியுமா பொங்கலுக்கும் கரும்பு சாப்பிட்றோம்? அப்போன்னா அந்த கரும்பு அதிக மகசூல் கொடுக்கும், அந்த கரும்பு அதிகமான சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. நம்ம பொங்கல் திருநாள் எதுக்காக நீங்கள் கொண்டாடுறோம்? விவசாயிகளுக்கு தாங்க. ஆனால் அவங்க விற்கிற பொருட்களை நம்ம அடிமட்ட ரேட்டுக்கு வேற பேசி வாங்குறோங்க. இதே நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ போய் நம்மளால் இந்த மாதிரி பொருட்களை அடிமட்ட ரேட்டுக்கு வாங்க முடியுமாங்க? அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தானேங்க நம்மளும் வாங்குகிறோம். இந்த பொங்கல் திருநாளிலிருந்து விவசாயிங்க அவங்க பொருட்கள் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பொருட்களை அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்க பாருங்க. இதனால் அவங்க பணக்காரங்க எதுவும் ஆக போகிறதுங்க, அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கையை அவங்க ஓட்டிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் முத்து சேர்மன் ஒய்எல்என் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.